கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்துருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட்ரோட்லேருந்து ஒரு 50 to 100 meters ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோம். ஆக்சுவலி இது வந்து பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி, ஒரு 24 feet road இது உங்களுக்கு வந்து 24 feet road ஃபுல்லாக வந்து வீடு இங்கே இருக்குள்ள. ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3235 square feet, ஒரு 3 bedroom வீடாக இருக்குது உங்களுக்கு. நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 1.66 crore வந்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் பேங்க்கில் கோட் பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு, நல்ல ஃப்ரண்டேஜ். ஒரு 10 years ஓல்டு வீடு தான் உங்களுக்கு. 3 bedroom இருக்குது உங்களுக்கு. 1500 square feet வந்து லேண்ட் இருக்குது உங்களுக்கு. பில்டப் வந்து 1500 square feet, 3235 square feet வந்து பில்டப் இருக்குது. நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி இது. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து உள்ளே கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ தான் இது வந்து. ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு, ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு. பேங்க் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் வருது உங்களுக்கு. அக்டோபர் மந்த் 1st to 2nd week வரும் உங்களுக்கு. இந்த பக்கம் எம்டி லேண்டு. நம்ம உள்ளேயும் பார்க்கலாம். உள்ளே நான் சைடில் வந்து சரௌண்டிங் காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கோங்க. சீட் வியூ இது. 24 feet நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து உள்ளே நம்ம வந்து சரௌண்டிங் பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு. 3235 square feet லேண்டு, 1500 square feet பில்டப், நார்த் ஃபேசிங். ஆர்காட் ரோடு வந்து 100 feet வரும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து உள்ளே இப்போ வந்து பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் பண்ண மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ரெனோவேட் பண்ணி நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி வந்து ரெனோவேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சைடில் வந்து கொஞ்சம் வேக்கன்ட் லேண்ட் இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் நிறுத்துற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். டெமாலிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உள்ளே கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. இன்ஸ்பெக்ஷன் டைமில் வந்து உள்ளே நம்ம பார்க்க முடியுமா பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி சைடில் நம்ம வந்து பார்க்கலாம். கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த சைடில் வந்து ஃபுல்லாக கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. கோர்ஸ் இருக்குது. உள்ளே வந்து ஒரு போர் இருக்குது உங்களுக்கு. பழைய போர் போட்டிருக்காங்க. கோர்ஸ்க்கு ஒரு கார்னராக தான் இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. டெட் எண்டு ப்ராப்பர்ட்டி. காமௌண்டே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸாக போட்டிருக்காங்க உங்களுக்கு. கோர்ஸாக போட்டுட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு 1500 square feet அப்ராக்சிமேட்டில் வரும் உங்களுக்கு. 3 bedroom உள்ள. உள்ளே சப்போஸ் தெரியுதா நம்ம பார்ப்போம் உள்ள. பழைய வீடு தான். டெமாலிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டெமாலிஷ் பண்ணாமல் அப்படியே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி. சரௌண்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி 1500 square feet பில்டப்பு, 3235 square feet லேண்டு, ஒரு ப்ரைம் லொக்கேஷன், ஒரு 100 meters ஆர்காடுலேருந்து ஒரு 100 meters இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. 1.66 ஐ திங்க் 1.66 நினைக்கிறேன். 6066 அதுதான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு லெமன் மரம் வந்து இருக்குது உங்களுக்கு. இதில் காய் நல்லாவே காய்ச்சிருக்கு பாருங்கள். அப்போ வந்து வாட்டர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் உள்ளே பாருங்கள். ஒரு ஹால் மாதிரி இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு ஹால் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்டில் ஒரு பெட்ரூம், ரைட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பக்கம் கிச்சன் இருக்குது உங்களுக்கு. மொத்தம் 3 bedroom. சரௌண்டிங் கொஞ்சம் கேப் விட்டு தான் கட்டியிருக்காங்க. அதுவாக நிறைய மரங்கள் வந்து அதுவாக முளைஞ்சிருக்கு. இது வந்து ஓனர் வந்து சைன் பண்ண மாட்டாங்க. பேங்க் தான் சேல் பண்ணுது. பின்னாடி நல்ல கேப் இருக்குது. கிரில் கேட் போட்டிருக்காங்க பின்னாடி. ப்ராப்பர்ட்டி வந்து ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் அப்படியே கொடுக்குறாங்க. நீங்கள் உள்ளே வந்துட்டு ரினோவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் டைல்ஸ் அது பண்ணால் போதும். இது ஒரு பெட்ரூம் இருக்கு பாருங்கள். வீடு நல்லாயிருக்கு உள்ளே. வீடு டெமாலிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1.60 crore வரும் உங்களுக்கு. ஐ திங்க் 1.60 crore வரும். சைடில் கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்கள். 1.60 crore பேங்க்கோட அமௌண்ட் கோட் பண்ணுறாங்க. ஏழை தொகை அது. அதுலேருந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ப்ரொசீஜர் இருக்குன்னு நான் எப்படி எடுக்கணுன்றது சொல்லியிருக்கேன். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.75 crore வரும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2.75 crore. ஒரு நல்ல வேல்யூ தான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு. ஆர்காட் ரோட்லேருந்து ரைட், நீங்கள் வடபழிலேருந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சரவணபவன் ஹோட்டல்கிட்ட வந்து ரைட்டில் வரும் உங்களுக்கு. இது பாருங்கள், எலுமிச்சம்பழம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. காய் வந்து நல்ல பெரிய காயாக இருக்குது உங்களுக்கு. நிறைய காய் இருக்குதுல்ல. எலுமிச்சம்பழம் நிறைய இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டி ஒர்த்து. அதாவது 40% வந்து ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில். தேவைப்பட்டுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து வீடுங்க இருக்குது உங்களுக்கு. டெட் எண்டு ப்ராப்பர்ட்டி. தேவைப்பட்டுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ.